கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கோடைய இறுதிக்கட்டம் நெருங்கிட்டு இருக்கிறதுனால இதில் யார் வந்துட்டு டைட்டில் வின் பண்ணுவாங்க, அதே மாதிரி இதை வச்சு யார் இந்த வாரம் எவிக்ட் ஆவாங்க அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இதை பார்க்கும் பொழுது இந்த வாரம் இப்போ வரைக்கும் யார் யார் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்து என்ன பொசிஷனில் இருக்காங்க, அதே மாதிரி அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் யாருக்கு எவ்வளோ ஓட்டு கிடச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் வச்சு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ரியோராஜுக்கு வந்துட்டு 29 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடச்சி ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறாரு. அதுக்கடுத்து ரம்யா பாண்டியன் இருக்காங்க, இவங்களுக்கு அடுத்து சிவானி 26, அதுக்கப்புறம் சோம்சேகர் 25. ஸோ ஃபஸ்ட்டு 4 இடத்துல இவங்க 4 பேர் இருக்காங்க இல்லையா, இதில் ஒருத்தர் தான் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை டிவி தரப்புலேருந்து அவங்களுடைய ப்ராடக்டான ரியோராஜ் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த பிரச்சனையுமே இல்லை, அதே மாதிரி சோம்சேகரை ஜெயிக்க வைக்கணும்னு நினச்சாங்கன்னா அதுவும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் ரம்யா பாண்டியன், சிவானி இவங்க ரெண்டு பேரையும் வச்சு பார்க்கும் பொழுது யார் ஜெயிப்பாங்க, அப்படி ஜெயிச்சாங்கன்னா நாமினேஷனில் என்ன மாதிரி நடக்கும் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். டிக்கெட் ஃபினாலேயில் யார் ஜெயித்தாலும் நாமினேஷனில் கடைசி இடத்துல பிடிச்சாலும் அது செல்லாது, அவங்க டைரெக்டாக ஃபைனலிஸ்ட் ஆயிடுவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஒருவேளை ரம்யா வந்துட்டு அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாமினேஷனில் கடைசி இடத்துல இருக்கிறது சோம்சேகரும் சிவானியும் தான், டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டிப்பாக வைப்பாங்க. அப்படி வைக்கும் பொழுது சிவானியும் சோம்சேகரும் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ரியோவும் இல்லாமல் ரம்யாவும் இல்லாமல் சிவானி வந்துட்டு அதிகமான பாயிண்ட் எடுத்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரம்யா இல்லாட்டி சோம்சேகர் வந்துட்டு வெளியில் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 கண்டிஷனில் யார் ஜெயிக்கணும் யார் ஜெயிக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் தாண்டி மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றதான் இப்போ முக்கியமாக பார்க்கப்படுது. இப்போதைக்கு இருக்கிற ஓட்டிங் படி பார்க்கும் பொழுது ரம்யாவும் சிவானியும் தான் கடைசி இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் டிக்கெட்டு ஃபினாலே ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சோம்சேகர் வெளியே போவார். அப்படி இவங்க ரெண்டு பேருமே ஜெயிக்கலனா இவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு இந்த டபுள் எவிக்ஷனில் வீட்டை விட்டு வெளியே போவாங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ரம்யா பாண்டியனுக்கு வந்துட்டு பெருசாக ஒன்றும் மக்களுடைய ஓட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, சிவானியோடைய இன்வால்மெண்ட் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கல. ஆனால் ரம்யா பாண்டியனுக்கு அப்படி கிடையாது, மக்களுக்கு மத்தியில் அவங்களுக்கு இருந்த நல்ல அபிப்பிராயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கான காரணம் அவங்க ஆரி மேலே வச்சிருந்த பேக்கேஜ் தான். ஆரி அவர்கள் 8th உயரத்தில் இருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம், கிட்டத்தட்ட 40% மேலே அவருக்கு தான் ஓட்டு கிடச்சிருக்கு. ஸோ அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஓட்டு போடும் பொழுது ரம்யா பாண்டியனுக்கு தான் இருக்கிறதுலே கம்மியான ஓட்டு விழுகுது. டிக்கெட் ஃபினாலே ஜெயிக்கல அப்படின்ட்டுருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ரம்யா தான் அந்த வாரம் வந்துட்டு வெளியே போவாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் வந்துட்டு டிக்கெட்டு ஃபினாலே ஜெயிப்பாங்க, அப்படி ஜெயிக்கும் பட்சத்தில் டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா யார் யாரெல்லாம் வெளியில் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். யார் வந்துட்டு டிக்கெட்டு ஃபினாலே ஜெயிக்கணும் யார் டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுடைய பேரையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.